டேரக்டருக்காக பார்க்க போகிறேன் அந்த படம். ட்ரைலர் பார்த்தா நல்லா இருக்கு, அதை பார்த்து தான் படம் பார்க்க வந்திருக்கேன். ஃபயர் சர்வீஸை பற்றி எடுத்திருக்காங்க, சரி அதனால் பார்க்கலான்னு இருக்கிறோம். நெருப்புடா ட்ரைலரில் பார்த்தோம் பிரதர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்தது, வண்டியோட சவுண்ட் இருந்தது, அலாரம் இருந்தது, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த வாரம் பண்ணுறது ஃபஸ்ட்டு நெருப்புடா தான். நாங்கள் அஞ்சு பேர் இணைக்கிறியா நண்பர்கள், இந்த சுத்த வட்டாரத்தில் எங்கே தீப்பிடிச்சாலும் அதை அணைக்கு முதல்ல நாங்கள் நிற்போம். இதுக்கு முன்னால் ஒரு படம் பண்ணார்ல இவன் வேற மாதிரின்னு, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ விக்ரம் பிரபு இனிமேல் கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. விக்ரம் பிரபு வந்து நடிக்கிற படம்லாம் கும்கிலிருந்து இவன் வேற மாதிரிலேருந்து ஒரு தரமான கதையை தேர்ந்தெடுத்து நடிப்பார். அதனால் இந்த படமும் கதை நல்லா செலக்ட் பண்ணி நடிச்சிருப்பார், படம் பார்க்கறது நல்லா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். என்னை விட உங்கள் ஏரியாவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை விடவா? ஆமாம். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு. நெருப்புடா படம் எதிர்பார்த்த படம் நல்லா இருக்கு. ஓகே, நாட் பேட், குட். சுமாராக இருக்கு. விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு. இருக்கிறதுலேயே நெருப்பு தான் ரொம்ப மோசமானது. அந்த நெருப்பு வந்து அணைக்கிறதுக்கோசரம் இவர் விக்ரம் பிரபு வந்து ஃபயர்மேனாக நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். திருநங்கையை வச்சு படத்தினால நல்லா இருக்குது. அது கடைசி கிளைமாக்ஸ் நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போயிட்டே இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லவ் ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. கம்ப்ளீட்டாக என்டர்டெயினராக இருக்குது. அடுத்து என்ன போய்கிட்டு இருக்குது. படம் நல்லா இருக்குது. விக்ரம் சார் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. படம் முடிஞ்சு ஆரம்பிச்சதுலாம் முடிஞ்சதுன்னு தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இருந்தாலும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா விறுவிறுப்பாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க.